கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் மத்தேயு 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மலை பிரசங்கத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை ஜனங்களுக்கு எளிமையாக போதித்தார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்களோ அப்படி செய்யாதிருங்கள் என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். தேவனை அறியாதவர்களை வேதம் அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறது. இப்படி தேவனை அறியாதவர்கள் தேவனை விசுவாசிப்பதற்கு பதிலாக தங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு தங்கள் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறபடி தேவனை அறிந்தவர்களே ஞானவான்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கால கட்டங்களில் மரணம் என்பதை குறித்த பயம் நம் ஒவ்வொருவரையும் கலங்க வைக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற நாமோ மரணத்தை குறித்து பயப்படாமல் நித்திய ஜீவனுக்கு செல்லுவதை குறித்து ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய இரகசிய வருகையோ எது முதலில் சம்பவிக்கும் என்பதை நாம் அறியாததினால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவீதை போல நாம் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். பறவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷமானவர்கள். தேவனுடைய வல்லமையையும் அவருடைய கரத்தின் அற்புதங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அஞ்ஞானிகளைப் போல நாளைக்கு என்ன செய்வோம், நாளைய மறுதினம் என்ன நடக்கும் என்று அவ்விசுவாசமாய் வாழாதபடிக்கு ஞானிகளைப் போல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமீன்.